Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹோமோஃபோன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் நான் ஒரு லாஸ்ட் த்ரீ டேஸ் முன்னாடி ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் வந்து போட்டிருந்தேன் அதில் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதில் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஹோமோஃபோன்ஸ் பற்றி கேட்டிருந்தாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை இந்த வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வந்து அதை அப்லோட் பண்ணிடுவேன் சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹோமோஃபோன்ஸ் பற்றி தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லும்போது இதுக்கு ஒரே ப்ரொனன்சியேஷன் தான் இருக்கும் ஆனா அதுக்கு வந்து மீனிங் வந்து வேற வேற மாதிரி இருக்கும் இதுதான் ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு சொல்றது இன்னைக்கு நம்ம ஹோமோஃபோன்ஸ் பற்றி தான் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டோம் ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னா இப்ப இரண்டு வார்த்தைகள் இருந்ததுன்னா அதை நம்ம உச்சரிக்கும் போது அதாவது சொல்லும்போது வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனா அதோட ஸ்பெல்லிங்கும் சரி அர்த்தமும் சரி வேற மாதிரி இருக்கும் தான் நம்ம வந்து ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு சொல்றோம் இந்த வீடியோவில் நம்ம இந்த ஹோமோஃபோன்ஸ்க்கு வந்து டுவெண்ட்டி எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்க போகிறோம் அதோட எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்க போகுது இப்போ நீங்க ஏதாவது ஒரு எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹோமோஃபோன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதும் ரொம்பவே அவசியம் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க இதே மாதிரி இன்னும் நிறைய முக்கியமான வீடியோக்கள்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க அப்போ தான் நான் எப்பப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற வேர்ட் ஆட்

அதிக உப்பு சேர்க்க வேண்டாம் அப்படின்னு அர்த்தம் வந்து ஆட் அப்படின்றத அப்படின்ற மீனிங்கை கொடுக்குது இது நம்ம போது ஒரே ப்ரொனௌன்சியேஷன் சொல்றோம் ஆனா இந்த ரெண்டு வேர்ட்ஸுக்குமே வந்து ஸ்பெல்லிங்கும் மாறுது மீனிங்கும் மாறுது ஸோ இதுதான் வந்து ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு சொல்றது இப்போ நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாம் இந்த இதுல வந்து ஸ்பெல்லிங் பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன்ல ஏ என் டி அப்படின்னு போட்டிருக்கும் இந்த சைட் பாத்தீங்கன்னா ஏ யூ என் டி அப்படின்னு ஸ்பெல்லிங் போட்டிருக்கும் ஆனா நம்ம சொல்லும்போது எப்படி சொல்றோம் ஆண்ட் அப்படின்னு ஒரே ப்ரொனன்சியேஷன்ல தான் சொல்றோம் இப்போ ஃபர்ஸ்ட் இந்த சைட்ல இருக்கிற ஏ என் டி ஆண்ட் அப்படின்னா எறும்பு அப்படின்னு அர்த்தம் இந்த சைடு இருக்கிற ஏ யூ என் டி ஆண்ட் அப்படின்னா நம்ம வந்து உறவு முறைகள்ல வந்து நம்ம அத்தன்னு சொல்லுவோம் இல்லையா

Do ants have இயர்ஸ் அப்படின்னா எறும்புகளுக்கு காது இருக்கிறதா அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த இடத்துல வந்து ஆன்ஸ் அப்படின்றது வந்து எறும்புகளை வந்து குறிக்கிது இந்த சைட் பார்த்தீங்கன்னா வி கெப்டின் டச் வித் ஆண்ட் ராதா அப்படின்னா நாங்கள் அத்தை ராதாவுடன் தொடர்பில் இருந்தோம் அப்படின்னு அர்த்தம் அதாவது நாங்கள் அவங்க கூட வந்து பேசிகிட்ருக்கோம் அந்த மாதிரி மீனிங் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்ட் அப்படின்றது வந்து இந்த இடத்துல அத்தை அப்படின்ற மீனிங்கை கொடுக்குது ஸோ இதுவும் வந்து ஹோமோஃபோன்ஸ் தான் இப்போ நம்ம பர்த் அப்படின்ற ப்ரொனௌன்சியேஷனில் வரக்கூடிய இரண்டு வார்த்தைகளை தான் பார்க்க போகிறோம் இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற பிஇஆர்டிஹெச் பர்த் அப்படின்னா இப்போது எல்லாம் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து தூங்குறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும் இல்லையா ஒரு ஒரு டிக்கெட் வந்து யார் யார் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு ஒரு இடத்த வந்து அங்கே ஒதுக்கி கொடுத்துருப்பாங்க இல்லையா தான் நம்ம வந்து பேர்த் அப்படின்னு சொல்லுவோம் ரைட் சைடில் இருக்கிற பிஐஆர்டிஹெச் அந்த பேர்த் அப்படின்னா பிறப்பு அப்படின்ற மீனிங்கை கொடுக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஸ்பெல்லிங் மாறுது ஆனால் வந்து அதே மாதிரி மாறுது சோ இதுதான் வந்து நம்ம ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இதோட எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற பேர்த்துக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம் ஈச் பேசஞ்சர் ஸ்லெப்ட் ஆன் த பர்த் அலாட்டட் டு ஹிம் அப்படின்னா ஒவ்வொரு பையனையும் அவருக்கு ஒதுக்கப்பட்ட பர்த்தில் தூங்கினார்கள் அப்படின்னு அர்த்தம் இப்போ அதை வந்து ட்ரெயினை மீன் பண்ணி தான் சொல்கிறாங்க அவங்கவுங்களுக்கு என்னென்ன இடம் இருக்கோ அந்த இடத்துல வந்து தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மீனிங் வருது இப்போ இந்த சைடு ரைட் சைடு இருக்கிற பிஐஆர்டிஹெச் இந்த பர்த்துக்கு என்ன மீனிங் அப்படின்னா வாட் இஸ் யுவர் டேட் ஆஃப் பர்த் அப்படின்னா உங்களுடைய பிறந்த தேதி என்ன அப்படின்னு அர்த்தம் ஸோ இப்போ ஒருத்தட்ட நம்ம கேட்குறோம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்னா நீங்கள் பொ அப்படின்னு சோ இந்த இடத்துல வந்து பிறப்பு அப்படின்ற மீனிங்க கொடுக்குது நெக்ஸ்ட் வேர்ட் போர்டு அப்படின்னு தான் நம்ம ரெண்டையுமே சொல்லுவோம் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் ஆனா அதுல இருக்கிற ரெண்டு வார்த்தைகளை பாருங்க லெப்ட் சைட்ல இருக்கிற பிஓர்இடி இந்த போர்டையும் நம்ம போர்டு அப்படின்னு தான் சொல்லுவோம் ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற பிஓஏஆர் டி போர்டு இதையும் வந்து நம்ம அதே உச்சரிப்புல தான் சொல்றோம் இப்போ இந்த சைடு சைடுல இருக்கிற பிஓஆர்இடி போர்டு அப்படின்னா சளிப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நமக்கு அது என்ன பண்றதுனே தெரியாம ரொம்ப போர் அடிக்குது அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா அதுதான் அதோட மீனிங் ரைட் சைட்ல இருக்கிற போர்டு அப்படின்னா நம்ம பலகை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இப்ப பிளாக் போர்டு ஒயிட் போர்டு அந்த மாதிரி இருக்கிற பலகை அப்படின்ற மீனிங்கை கொடுக்குது இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம் இந்த சைடு இருக்கிற ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடில் இருக்கிற போர்டுக்கு வந்து ஐ ஹவ் நாட் ஹேட் டைம் டு கெட் போர்ட் ஏட் அப்படின்னா எனக்கு இன்னும் சளிப்படைய நேரம் இல்லை அப்படின்னு அர்த்தம் இதுக்கு என்ன மீனிங்னா சில பேர் வந்து எப்பயுமே வந்து ஒரு வேலையில தான் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து போர் அடிக்கிறதுக்கும் வந்து அவங்களுக்கு டைம் கிடைக்கணும் இல்லையா அவங்க ஃப்ரீயாகவே இல்லை ஸோ அந்த மீனிங் தான் இந்த சென்டென்ஸ் ஸோ இந்த இடத்துல போர்டு அப்படின்னா சளிப்பு அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல வந்து ரைட் சைடில் இருக்கிற போர்டு அப்படின்னா வி கட் வெஜிடபிள்ஸ் அந்த கட்டிங் போர்டு அப்படின்னா நாங்கள் காய்கறிகளை பலகையில் வெட்டுகிறோம் அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம கட்டிங் போர்டில் வச்சுருப்போம் இல்லையா அதை தான் சொல்கிறாங்க ஸோ இந்த இடத்துல போர்டு அப்படின்றது வந்து பலகை அப்படின்ற மீனிங்கை கொடுக்குது இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பிரேக் அப்படின்ற ப்ரொனௌன்சியேஷன்ல வரக்கூடிய இரண்டு வார்த்தைகள் தான் பார்க்க போறோம் இப்போ லெப்ட் சைட்ல இருக்கிற பிஆர்இ கே பிரேக் அப்படின்னா ஒரு இடைவேளை அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம ஒரு ஒர்க் வந்து கண்டினியூஸா செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு இடையில நம்ம ஸ்டாப் பண்ணுவோம் இல்லையா தான் நம்ம பிரேக் அப்படின்னு சொல்லுவோம் சோ அததான் நம்ம இடைவேளை அப்படின்னு சொல்றோம் இப்போ ரைட் சைட்ல இருக்கிற பிஆர் ஏ கேஇ இந்த பிரேக் அப்படின்னா இப்ப கார் பைக்ல எல்லாம் இருக்கும் இல்லையா பிரேக் வயர் தான் நம்ம வந்து பிரேக் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம் இப்போ லெஃப்ட் சைட்ல இருக்கிற பிரேக்குக்கு வந்து கிவ் யுவர் செல்ஃப் யர் பிரேக் அண்ட் கெட் சம் ரெஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு நீங்களே சிறிது ஓய்வு கொடுத்து கொள்ளுங்கள் அப்படின்னு அர்த்தம் இப்போ சில பேர் வந்து கண்டினியூஸா ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க சோ ஒரு பிரேக்னா என்னன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு இடைவேளை அதாவது நிறுத்தாமல் ஆஃப் கண்டினியூஸாக பண்ணிட்டே இருப்பாங்க இல்லையா ஸோ அதை சொல்றது தான் இந்த சென்டென்ஸ் இப்போ ரைட் சைடில் பாருங்க த பிரேக் டஸ் நாட் கிரிப் ப்ராப்பர்லி அப்படின்னா பிரேக் சரியாக பிடிக்கவில்லை அப்படின்னா அர்த்தம் இந்த இடத்துல பிரேக் அப்படின்றது வந்து கார் இந்த பைக்லலாம் இருக்கக்கூடிய அந்த பிரேக் வயரை தான் வந்து குறிக்குது ஸோ இதுவும் வந்து ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாம் பிரைடல் அப்படின்ற ப்ரொனௌன்சேஷனில் இருக்கக்கூடிய ரெண்டு வார்த்தைகள் இப்போது லெஃப்ட் சைடில் பாருங்க பிஆர்ஐடிஏஎல் அப்படின்ற ஸ்பெல்லிங்கில் இருக்குது இந்த பிரைடலுக்கு என்ன மீனிங் அப்படின்னா மணப்பெண் அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா தமிழில் வந்து மணப்பெண் அப்படின்னு சொல்றதா இங்கிலீஷில் வந்து பிரைடல் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ ரைட் சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிஆர்ஐடிஎல்இ அப்படின்னு இருக்குது இந்த பிரைடலுக்கு மீனிங் என்ன அப்படின்னா கடிவாளம் அப்படின்னு அர்த்தம் இப்போது இந்த கடிவாளம் அப்படின்னு வந்து குதிரைக்கெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா அதுதான் வந்து கடிவாளம் அப்படின்னு சொல்கிறது ஸோ இதில் பார்த்து ஒரே மாதிரி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றோம் ஆனா இதோட ஸ்பெல்லிங்கும் மாறுது மீனிங்கும் மாறுது இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த சைடு லெஃப்ட் சைடுல இருக்கிற அந்த ப்ரைடலோட எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம் ஷீ ஓர் அ ஃப்ளோர் லென்த் பிரைடல் கவுன் அப்படின்னா அவள் ஒரு தரை நீள மணப்பெண் உடை அணிந்திருந்தாள் அப்படின்னு அர்த்தம் அதாவது பிரைடல் கவுன் சொல்லுவாங்க இல்லையா அதுதான் வந்து மணப்பெண்ணுடைய உடை சோ இந்த இடத்துல பிரைடல் அப்படின்றது வந்து மணப்பெண் அப்படின்ற மீனிங்கை குறிக்குது இந்த சைடு ரைட் சைடுல இருக்கிற பிரைடல் அப்படின்னா ரிமூவ் ரிமூவிங் த பிரைடல் ஹி ரிலீஸ் த ஹார்ஸ் இன் த காரல் அப்படின்னா கடிவாளத்தை அகற்றி குதிரையை தொழுவத்தில் விடுவித்தார் அப்படின்னு அர்த்தம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பிரைடலுக்கு வந்து கடிவாளம் அப்படின்னு அர்த்தம் ஸோ குதிரைக்கு போட்டிருந்ததை வந்து ரிலீஸ் பண்ணி அந்த தொழுவத்தில் வந்து விட்டுட்டாங்க அப்படின்ற மீனிங்கை கொடுக்குது நெக்ஸ்ட் வேர்ட் பை அப்படின்ற ப்ரொனவுன்சியேஷனில் வரக்கூடிய இரண்டு வார்த்தைகள் வந்து பார்க்கலாம் லெஃப்ட் சைட் பாருங்க பி யூ ஒய் அப்படின்னு இருக்குது ரைட் சைடு வந்து பி ஒய் அப்படின்னு இருக்குது இப்போது ஃபர்ஸ்ட் இருக்கிற லெஃப்ட் சைடில் இருக்கிற பி யூ ஒய் அப்படின்னா இதுக்கோட மீனிங் என்ன அப்படின்னா வாங்குறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதுதான் இதோட அர்த்தம் இப்போ அதோட எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம் ஐ டிசைடட் டு பை இட் அப்படின்னா நான் அதை வாங்க முடிவு செய்தேன் அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த பை அப்படின்றது வந்து வாங்குறது அப்படின்ற மீனிங்கை கொடுக்குது ரைட் சைடில் இருக்கிற பி ஒய் அப்படின்ற அந்த வேர்டுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னா அதன் மூலமாக நம்ம வந்து செலுத்துகிறோம் இப்போ இவங்களால எனக்கு இது கிடைச்சிச்சு இது மூலமாக பண்ணலாம் அந்த மாதிரி மீனிங் தான் வந்து இந்த பை அப்படின்றது கொடுக்கும் இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம் வி பே ஃபார் சம்திங் பை கிரெடிட் கார்டு ஆர் பை கேஷ் அப்படின்னா நாங்கள் கிரெடிட் கார்டு அல்லது பணத்தின் மூலம் பணம் செலுத்துகிறோம் ஸோ எது மூலயமா பை கிரெடிட் கார்டு அப்படின்னா கிரெடிட் கார்டு மூலமா அப்படின்னு அர்த்தம் பை கேஷ் அப்படின்னா பணம் மூலமா அப்படின்னு அர்த்தம் ஸோ அது மீனிங் கொடுக்கறது தான் இந்த பை அப்படின்னு சொல்லி சொல்றது ஸோ இதுலயும் பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங்கும் மாறுது அதோட அர்த்தமும் மாறுது ஆனால் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றப்ப ஒரே மாதிரி தான் ப்ரொனவுன்ஸ் பண்றோம் நெக்ஸ்ட் மந்த் செல்லர் அப்படின்ற ப்ரொனவுன்சியேஷன்ல இருக்கக்கூடிய ரெண்டு வார்த்தைகள் லெப்ட் சைட் பாருங்க சிஇஎல்எல்ஏஆர் அப்படின்னு இருக்குது இந்த செல்லரோட மீனிங் என்ன அப்படின்னா பாதாள அறை நம்ம சொல்லுவோம் இல்லையா அதுதான் வந்து இந்த செல்லர் அப்படின்றதோட மீனிங் இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம் த லிட்டில் கேர்ட் ஹைட் இந்த செல்லர் அப்படின்னா சிறுமி பாதாள அறையில் மறைந்தால் அப்படின்னு அர்த்தம் அதாவது பாதாள அறைனாலே நமக்கு தெரியும் இல்லையா அது வந்து அடியில் இருக்கும் அந்த இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கா அந்த மாதிரி மீனிங் கொடுக்குது இந்த இடத்துல இருக்கிற இருக்கிற செல்லர் அப்படின்னா இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் விற்பனையாளர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதுதான் இந்த எஸ்இஎல்எல்இஆர் அப்படின்ற செல்லரோட மீனிங் இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம் இந்த வெஜிடபிள் செல்லர் சார்ஜு மீ மச் மணி அப்படின்னா காய்கறி விற்பனை என்னிடம் அதிக பணம் வசூலித்தார் அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல இந்த செல்லருக்கு வந்து விற்பனையாளர் அப்படின்னு அர்த்தம் இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது சீரியல் அப்படின்ற ப்ரொனௌன்சியேஷனில் வரக்கூடிய இரண்டு வார்த்தைகள் தான் பார்க்க போகிறோம் லெஃப்ட் சைடில் இருக்கிற சிஇஆர்இஏஎல் அப்படின்ற சீரியல் அப்படின்றதுக்கு மீனிங் வந்து தானியம் அப்படின்னு அர்த்தம் இப்போது எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம் ஐ ஹாவ் அ பவுல் ஆஃப் சீரியல் எவ்ரி மார்னிங் அப்படின்னா நான் தினமும் காலையில் ஒரு கிண்ணத்தில் தானியங்களை சாப்பிடுகிறேன் அப்படின்னு அர்த்தம் ஸோ இங்கே இருக்கிற இதுக்கு வந்து தானியம் அப்படின்ற மீனிங்கை கொடுக்குது அதுவே ரைட் சைடில் இருக்கிற சீரியல் வந்து எஸ்இஆர்ஐஏஎல் சீரியல் இதோட மீனிங் வந்து தொடர் அப்படின்னு அர்த்தம் அதாவது தொடர்ந்து இப்போ ஒரு இப்ப நம்ம வந்து டிவி சீரியல் எதுக்கு அப்படி சொல்றோம்னா அது வந்து கண்டினியூஸா வந்து வந்துகிட்டே இருக்கு இல்லையா அதுதான் வந்து தொடர் அப்படின்றது அந்த சீரியல் அப்படின்றதோட மீனிங் இப்ப பாருங்க எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் என் நியூ சீரியல் ஸ்டார்டிங் ஆன் டெலிவிஷன் டூ நைட் அப்படின்னா இன்று இரவு தொலைக்காட்சியில் ஒரு புதிய தொடர் தொடங்குகிறது அப்படின்னு சொல்றோம் இந்த இடத்துல சீரியல் அப்படின்றது வந்து தொடர் அப்படின்ற மீனிங்க கொடுக்குது இப்போ இது வந்து ஸ்பெல்லிங் மாறுது அதே மாதிரி அர்த்தமும் மாறுது நம்ம சொல்லும்போது வந்து சீரியல் அப்படின்னு ஒரே ப்ரொனௌன்சியேஷன்ல தான் சொல்றோம் சோ இதுவும் வந்து ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு சொல்றோம் நெக்ஸ்ட் வேர்ட் சில்லி அப்படின்ற ப்ரொனௌன்சியேஷன்ல இருக்கக்கூடிய இரண்டு வார்த்தைகளை பார்க்கலாம் இப்போ லெஃப்ட் சைடு இருக்கிற சிஹெச்ஐஎல்எல்ஐ சில்லி அப்படின்னா இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் மிளகாய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சில்லியோட மீனிங் தான் இது ஸோ இதோட எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம் த சாஸ் நீட்ஸ் மோர் சில்லி அப்படின்னா சாஸுக்கு அதிக மிளகாய் தேவை அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த சில்லி அப்படின்றது வந்து மிளகாயை குறிக்குது இப்போ ரைட் சைடில் இருக்கிற சிஹெச்ஐஎல்எல்ஒய் இந்த சில்லி அப்படின்னா இது வந்து குளிர்ச்சியை குறிக்குது இப்போ நம்ம சொல்லுவோம் எனக்கு ரொம்ப சில்லுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சில்னஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் வந்து இந்த இதில் வந்து குளிர்ச்சி அப்படின்னு குறிக்குது இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம் இட் கேன் கெட் சில்லி ஹியர் அட் நைட் அப்படின்னா இரவில் இங்கு குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் ஒன் கோர்ஸ் அப்படின்ற ப்ரொனவுன்சியேஷனில் இருக்கக்கூடிய இரண்டு வார்த்தைகளை பார்க்கலாம் இப்போ லெஃப்ட் சைட் பாருங்கள் சிஓ ஏஆர்எஸி அப்படின்றதில் வர்ற கோர்ஸ் அப்படின்னா வந்து ரொம்பவே வந்து கரடு முரடான அப்படின்ற மீனிங்கை வந்து கொடுக்கும் இப்போ அதோட எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம் த மேன் வாஸ் பிரிட்டிஷ் அண்ட் கோர்ஸ் அப்படின்னா அந்த மனிதன் கொடூரமான மற்றும் கரடு முரடானவன் அப்படின்னு அர்த்தம் இந்த சைடு இருக்கிற கோர்ஸ் அப்படின்னா இதுக்கு ஸ்பெல்லிங் பாருங்கள் சிஓ யூஆர்எஸி அப்படின்னு வருது இது வந்து நிச்சயமாக அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதோட மீனிங் தான் இந்த கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறது இப்போது அஃப்கோர்ஸ் ஐ வில் பி அட் த பார்ட்டி அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நான் விருந்தில் இருப்பேன் அப்படின்ற மீனிங்கை வந்து கொடுக்குது ஸோ இதுவும் வந்து ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா இந்த ரெண்டுலேயுமே வந்து ஸ்பெல்லிங்கும் மாறுது அர்த்தமும் மாறுது ஆனால் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றப்ப வந்து ஒரே மாதிரி தான் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம் இப்போது நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாம் கவுன்சில் அப்படின்ற புரோனியேஷன்ல வரக்கூடிய ரெண்டு வார்த்தைகள் தான் பார்க்க போறோம் லெப்ட் சைட் பாருங்க சிஓ யூஎன்சிஐல் அப்படின்றதையும் நம்ம கவுன்சில் அப்படின்னு தான் சொல்றோம் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சபை உறுப்பினர்கள் அப்படின்னு அர்த்தம் அதாவது சபை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதுதான் வந்து கவுன்சில் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம் யூ வில் கெட் டு மீட் ஆல் மை கவுன்சில் மெம்பர்ஸ் அப்படின்னா நீங்கள் எனது அனைத்து சபை உறுப்பினர்களையும் சந்திப்பீர்கள் அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த இடத்துல கவுன்சில் அப்படின்ற இந்த ஸ்பெல்லிங்கும் வந்து சபை அப்படின்ற மீனிங்கு வருது இப்போ ரைட் சைட் பாருங்க கவுன்சில் அப்படின்னு தான் சொல்லுவோம் அதோட ஸ்பெல்லிங் வந்து சிஓ யூஎன்எஸ்இஎல் அப்படின்னு வரும் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆலோசனை அப்படின்னு அர்த்தம் அதாவது நம்ம ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்றோம் இல்லையா அதை வந்து நம்ம இப்படியும் சொல்லலாம் ஏன்னா இப்ப கவுன்சிலிங் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா ஆலோசனை வழங்குதல் அதுதான் வந்து இது இப்போ இதோட எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம் லிசன் டு த கவுன்சில் ஆஃப் யுவர் எல்டர்ஸ் அப்படின்னா உங்கள் பெரியவர்களின் ஆலோசனையை கேளுங்கள் அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த இடத்துல ஆலோசனை அப்படின்ற மீனிங்கை கொடுக்குது இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டை அப்படின்ற ப்ரொனௌன்சியேஷனில் வரக்கூடிய இரண்டு வார்த்தைகள் தான் பார்க்க போகிறோம் இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற டிஐஇ டை அப்படின்னா வந்து இறந்து போகிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் வந்து இந்த டையோட மீனிங் இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம் ஹி டைடு ட்ராஜிக்கலி இன் அ கார் ஆக்சிடென்ட் அப்படின்னா அவர் ஒரு கார் விபத்தில் பரிதாபமாக இறந்தார் அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த ஸ்பெல்லிங்ல வர இந்த டைக்கு வந்து இறப்பு அப்படின்ற மீனிங்கை கொடுக்குது இப்போ ரைட் சைடில் வர டி ஒய்இ அப்படின்ற ஸ்பெல்லிங்ல வர்றதையும் நம்ம டை அப்படின்னு தான் சொல்லுவோம் இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா சாயம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதுதான் இதோட மீனிங் இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம் ஐ டை மை ஹேர் டு ஹைட் மை கிரே ஹேர் அப்படின்னா என் நரைமுடியை மறைக்க நான் என் தலைமுடிக்கு சாயம் பூசினேன் அப்படின்னு அர்த்தம் இப்போ இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஹேர் டைலாக வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அந்த டை அப்படின்றது வந்து சாயம் அப்படின்ற மீனிங்கை வந்து கொடுக்குது ஆனால் இதோடய ப்ரொனன்சியேஷன் வந்து ரெண்டுமே ஒன்று தான் ஸ்பெல்லிங்கும் அர்த்தமும் மட்டும்தான் மாறுது இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது நியூ அப்படின்ற ப்ரொனௌன்சியேஷனில் வரக்கூடிய இரண்டு வார்த்தைகள் இப்போ லெஃப்ட் சைடில் பாருங்கள் என் இடபிள்யூ அப்படின்றத நம்ம நியூ அப்படின்னு தான் சொல்கிறோம் அதோட மீனிங் என்ன அப்படின்னா புதுசு அதாவது புதியது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதுதான் அதோட மீனிங் இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம் ஐ பாட்ட நியூ கார் அப்படின்னா நான் ஒரு புதிய கார் வாங்கினேன் அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த இடத்துல நியூ அப்படின்றது வந்து புதியது அப்படின்ற மீனிங்கை கொடுக்குது இப்போ ரைட் சைடில் இருக்கிற கே இதையும் நம்ம வந்து நியூ அப்படின்னு தான் சொல்கிறோம் இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் எனக்கு ஆல்ரெடி வந்து இது தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் இதோட மீனிங் ஸோ இதோட எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம் ஹி நியூ வார்ட் ஷி மென்ட் அப்படின்னா அவள் என்ன சொல்கிறாள் என்று அவருக்கு தெரியும் அப்படின்னு அர்த்தம் ஸோ இப்போ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் வேறு அர்த்தம் வேறு ஆனால் நம்ம சொல்லும்போது நியூ அப்படின்ற ஒரே ப்ரொனவுன்சியேஷனில் தான் இதை நம்ம சொல்கிறோம் இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டூயல் அப்படின்ற ப்ரொனன்சியேஷன்ல வரக்கூடிய இரண்டு வார்த்தைகள் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் இப்போ லெப்ட் சைட்ல இருக்கிற அர்த்தம் இப்போ நம்ம ஒரு பொருளையே வாங்குறோம் அதை பர்பஸ் அப்படின்னு என்னன்னா இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மீனிங் தான் ஸோ இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம் திஸ் ரூம் ஹேஸ் பர்பஸ் சர்விங் ஸ்டடி அண்ட் டைனிங் ரூம் அப்படின்னா இந்த அறையில் ஒரு இரட்டை நோக்கம் உள்ளது இது ஒரு படிப்பு மற்றும் சாப்பாட்டு அறை அதாவது இப்போ ஒரு ரூமை வந்து நம்ம டைனிங் ரூமாவும் நாங்க யூஸ் பண்றோம் ஸ்டடி ரூமாவும் யூஸ் பண்றோம் வந்து ரெண்டு யூஸ் இருக்குது அந்த மாதிரி நம்ம சொல்றதுதான் டுயல் அப்படின்னு சொல்றோம் இப்போ ரைட் சைடில் இருக்கிற அப்படின்னா டி யூஇஎல் அப்படின்ற ஸ்பெல்லிங் வருது இதுக்கு சண்டை அப்படின்னு அர்த்தம் இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம் ஐம் அப்படின்னா நான் அவருக்காக சண்டை இட்டேன் அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம ஒருத்தருக்காக வந்து சண்டை போடுறோம் இல்லையா இந்த இடத்துல ஃபவுட் அப்படின்றது ஃபைட் அப்படின்றதோட பாஸ்ட் டென்ஸ் தான் வந்து ஃபவுட் அப்படின்னு வந்திருக்கு ஸோ நான் அவருக்காக சண்டை போட்டேன் அப்படின்ற மீனிங் தான் கொடுக்குது இப்போ நெக்ஸ்ட் வந்து அலவுடு அப்படின்ற ப்ரொனவுன்சியேஷனில் வரக்கூடிய இரண்டு வார்த்தைகள் பார்க்கலாம் இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற அலவுடு அப்படின்னா நம்ம வந்து அனுமதி கொடுக்கறது இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா என்ன வந்து அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் அதோட மீனிங் இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம் நோ ஒன் அலவுட் வித்தவுட் எ டிக்கெட் அப்படின்னா டிக்கெட் இல்லாமல் யாரும் அனுமதிக்கப்படவில்லை அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த இடத்துல அலௌட் அப்படின்றது வந்து அனுமதி அப்படின்ற மீனிங்கை கொடுக்குது இப்போது ரைட் சைடில் இருக்கிற அலௌட் அப்படின்னா ஏஎல்ஓயூடி அப்படின்ற ஸ்பெல்லிங்கில் வரும் இதுக்கு சத்தம் சத்தமாக அப்படின்ற மீனிங்கை வந்து இது கொடுக்குது இப்போது எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம் த சில்ட்ரன்ஸ் ஸ்போக் அலௌட் அட் ஸ்கூல் அப்படின்னா குழந்தைகள் பள்ளியில் சத்தமாக பேசினார்கள் அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த இடத்துல அலௌட் அப்படின்றது வந்து சத்தமாக அப்படின்ற மீனிங்கை கொடுக்குது இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ரூட் அப்படின்ற ப்ரொனௌன்சியேஷன்ல வரக்கூடிய இரண்டு வார்த்தைகள் பார்க்கலாம் இப்போ லெஃப்ட் சைடு வந்து அப்படின்ற ஸ்பெல்லிங்ல வந்திருக்கு இந்த ரூட்டுக்கு மீனிங் வந்து பாதை நம்ம இப்போ இந்த ரூட்டில் போனா நம்ம அந்த கோயிலுக்கு போயிடலாமா அந்த ரூட் அப்படின்றதுக்கு வந்து பாதை அப்படின்னு அர்த்தம் இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம் திஸ் ரூட் இஸ் சேஃப் அப்படின்னா இந்த பாதை பாதுகாப்பானது அப்படின்னு அர்த்தம் இப்போ ரைட் சைடில் இருக்கிற ஆர்ஓஓடி இந்த ரூட்டுக்கு வந்து அர்த்தம் என்னன்னா வேர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதுதான் இந்த ஸ்பெல்லிங்கோட மீனிங் இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம் த ட்ரீஸ் ரூட்ஸ் எக்ஸ்டென் டீப் இன் டு எர்த் அப்படின்னா மரத்தின் வேர்கள் பூமிக்குள் ஆழமாக நீண்டுள்ளன அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரூட் அப்படின்றது வந்து தான் குறிக்கிது இப்போ மரத்தோட வேர் வந்து பூமிக்குள்ள ரொம்ப போயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் ஸோ இதுல பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ரூட் அப்படின்ற ப்ரொனௌன்சியேஷனாக தான் வந்திருக்கு ஆனால் ஸ்பெல்லிங்கும் மீனிங்கும் வந்து வேற வேற இப்போ நெக்ஸ்ட் வந்து பால் அப்படின்ற ப்ரொனௌன்சியேஷன்ல வரக்கூடிய இரண்டு வார்த்தைகள் லெஃப்ட் சைட்ல பாருங்க பிஏஎல்எல் அப்படின்னு இருக்குது இந்த பால் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ நம்ம விளையாடுறோம் இல்லையா பந்து அப்படின்ற மீனிங்கை கொடுக்கறது தான் இந்த பால் இப்போ இதோட எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம் வேர் இஸ் மை பால் அப்படின்னா என் பந்து எங்கே அப்படின்னு அர்த்தம் ஸோ இதில் வந்து பால் அப்படின்றது வந்து பந்து அப்படின்ற மீனிங்கை கொடுக்குது இப்போ ரைட் சைட் இருக்கிற பால் அப்படின்னா விஏ டபிள்யூஎல் இந்த பாலுக்கு மீனிங் வந்து என்னென்னா இப்போ சத்தமாக வந்து கத்துறது இல்லை அழுகிறது இதெல்லாம் வந்து இந்த பால் அப்படின்றதுக்கு மீனிங்காக வரும் இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம் He lay on his bed, balling uncontrollably அப்படின்னா அவன் கட்டிலில் படுத்து கத்தி அழுது கொண்டிருந்தான் அப்படின்னு மீனிங்கை கொடுக்குது ஸோ இந்த பால்க்கு வந்து இந்த மீனிங் இப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் தான் மாறுது அர்த்தமும் மாறுது ஆனா நம்ம ப்ரொனௌன்ஸ் பண்றப்ப பால் அப்படின்னு நான் சொல்றோம் இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போறது பேண்ட் அப்படின்ற ப்ரோன்சியேஷன்ல வரக்கூடிய இரண்டு வார்த்தைகள் தான் பார்க்க போறோம் இப்ப லெஃப்ட் சைட்ல இருக்கிற பிஏஎன்டி அப்படின்னா அந்த பேண்ட் மீனிங் என்ன அப்படின்னா இசைக்குழு அப்படின்னு அர்த்தம் இப்போ நிறைய கச்சேரிகள்லாம் பண்ணுவாங்க இந்த வந்து நம்ம அதுதான் வந்து இந்த பிஏஎன்டி அப்படின்றதோட ஸ்பெல்லிங் இப்ப எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம் த பேண்ட் வாஸ் பிளேயிங் ஓல்ட் சாங்ஸ் அப்படின்னா இசைக்குழு பழைய பாடல்களை வாசித்துக் கொண்டிருந்தது அப்படின்னு அர்த்தம் இப்போ ரைட் சைட்ல இருக்கிற பேண்ட் அப்படின்றத மீனிங் வந்து பிஏ என் என்இடி அப்படின்ற ஸ்பெல்லிங்ல இருக்கு இதோட மீனிங் வந்து தடை செய்யப்பட்டது அப்படின்னு அர்த்தம் இப்போ சில பொருட்களை சொல்லுவோம் இது வந்து இந்தியாவில வந்து தடை செஞ்சிருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறதா வந்து பேன் அப்படின்ற இந்த ஸ்பெல்லிங்கோட மீனிங் இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம் ஸ்மோக்கிங் இஸ் பேன்ட் இன் த பில்டிங் அப்படின்னா கட்டிடத்தில் புகைப்பிடிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த இடத்துல வந்து இந்த பேண்ட் அப்படின்னா வந்து தடை செய்யப்பட்டுள்ளது அப்படின்ற மீனிங்கை கொடுக்குது இப்ப இதுலயும் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெல்லிங்கும் மாறுது அர்த்தமும் மாறுது ஆனா நம்ம ப்ரொனௌன்ஸ் பண்றப்ப வந்து பேண்ட் அப்படின்னு ஒரே மாதிரி தான் சொல்லுவோம் ஸோ இதுவும் வந்து ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு சொல்றோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னா என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டோம் அதோட டுவெண்ட்டி எக்ஸாம்பிள்ஸும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய இம்பார்ட்டண்ட்டான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வரப்போகுது அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து எந்த மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து அது சீக்கிரமாகவே வந்து நம்ம சேனலில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ